வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 10ஆம் வகுப்பு அறிவியலில் வந்து உயிரியல் வேதியியல் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ வந்து இயற்பியல் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மிக சிறிய பொருள், மிக ரொம்ப சின்ன பொருளை வந்து துளியம் அளக்க வந்து எது பயன்படுதுன்னா திருக்கழிவு பயன்படுது. இதோட இது வந்து எந்த அளவு வரைக்கும் அளக்கலாம்னா 0.01 மில்லிமீட்டர் கொண்ட பொருள் வரைக்கும் இதில் வந்து திருக்கழிவில் வந்து அளக்க முடியும். ஓகேவா? அடுத்து வந்து வானியல் அழகு. வானியல் அழகுன்னா பூமியோட மையத்துக்கும் சூரியனோட மையத்துக்கு இடைப்பட்ட தொலைவு தான் வந்து வானியல் அளவுன்னு சொல்கிறோம். இந்த வானியல் வந்து நான் கீழே வந்து நோட் பண்ணல, அது வந்து 7ஆம் வகுப்பு அறிவியல் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடியே பார்த்தாச்சு, இப்போ நீ உங்களுக்கே தெரியும். போய் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் ஃபைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து 3வது கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானது. மேலே 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஒளியாண்டு. ஒளியாண்டு இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான் 7ஆம் வகுப்பில். ஒரு ஒளியாண்டுனா என்ன கீழே பாருங்கள். ஒரு ஒளியாண்டுனா 9.467×10^15 மீட்டர். ஓகேவா? ஒளியாண்டு எப்படி கணக்கிட்டுருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஒளியானது வந்து இது வந்து ஒளியின் திசைவேகம். இது 3.3×10^8 மீட்டர் பை செகண்ட். அது வந்து ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகத்தை வந்து ஒரு ஆண்டால் வந்து மல்டிப்ளை பண்ணி வந்து செகண்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து 324 மணி நேரம் 60 நிமிடம் 60 செகண்ட். இதால் மல்டிப்ளை பண்ணி வந்து ஒரு ஒளியாண்டு வந்து எத்தனை செகண்டுக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு ஒளியாண்டுனா 9.467×10^15 மீட்டர். ஓகேவா? இது வந்து 3 டிஃப்ரென்ஸாக வந்து 7ஆம் வகுப்பு பார்த்துருக்கோம். அது வந்து பிடிஎஃப்ல கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்து வந்து 4வது உந்தம். உந்தம்னா என்ன சொல்லணும்னா பீன் சொல்லுவோம். உந்தோட இது சமன்பாடு என்னென்னா PC=MV. பீன் என்னென்னா உந்தம், எம்னா நிறை, வினா திசைவேகம். உந்தத்தோட அழகு என்னென்னா kg/m/s. ஓகேவா? kg/m/s−1. ஓகே, அடுத்து வந்து விசையின் அழகு. விசையின் அழகுனா நியூட்டன். ஓகேவா? அது வந்து என்னென்னு சொல்லுவோம். விசையின் அழகு, விசையோட ஒரு அழகு என்னென்னா 1 கிலோகிராம். 1 கிலோகிராம் × 1 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2, இல்லைனா 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் 1 நியூட்டன். நியூட்டனோட அழகு, விசையின் அழகு என்னென்னா kg/m/s·2. இப்படி இதுக்கு பேர் தான் வந்து 1 நியூட்டன். இதுக்கு பேர் தான் 1 நியூட்டன் சொல்லுவோம். ஓகேவா? இப்படி பதிலாக இல்லைன்னா இதுக்கு பதிலாக 1 நியூட்டன் என்னன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து 6வது விசையின் திருப்புத்திறன் என்னென்னா T=T என்னென்னா விசையின் எண்மதிப்பு F×செங்குத்து தொலைவு d. ஓகேவா? அதாவது T=F×d. இதோட அழகு என்னென்னா நியூட்டன் மீட்டர். ஓகேவா? நியூட்டன்×மீட்டர். அடுத்து 7வது பாருங்கள். ஈர்ப்பின் முடுக்கம் எவ்வளோ இருக்குன்னா G=, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் G=, 9.8×m/s². ஓகேவா? G=9.8×m/s². முக்கியமானது நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து 8வது சந்திராயன் 1. சந்திராயன் 1 வந்து இந்தியாவில் வந்து ஏவப்பட்ட முதல்ல வந்து ஏவப்பட்டது. இது வந்து ஆளில நுண்ணோக்கி வந்து இதை ஃபஸ்ட் ஏவப்பட்டது. இது வந்து 2008 வந்து அக்டோபர் மாதம் வந்து ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டா, அதாவது இஸ்ரோ ISROவால் வந்து விண்ணில் ஏவப்பட்டது. இது வந்து 2009 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து இது செயல்பட்டது. ஓகேவா? 2008 to 2009 ஆகஸ்ட் வரைக்கும் இது செயல்பட்டது, அதாவது 312 நாள் வந்து செயல்பட்டது. இது வந்து 95% வந்து திட்டமிட்டபடி இது நடந்துச்சு. ஓகேவா? 95% வந்து திட்டமிட்டபடி நடந்தது. ஓகேவா? அடுத்து வந்து 9வது பாருங்க. சந்திராயன் வந்து 75 நாளில் வந்து 40,000 வந்து புகைப்படங்கள் வந்து எடுத்து கொடுத்துருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து 10வது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தோட இயக்குனர் யாருன்னா ISAC. இதோட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதுக்கு பேர் தான் ISAC. இதோட இயக்குனர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து வந்து 11வது இராணுவம் பயன்படுத்திய கடைசி விண்வெளி நிலையம் எதுனா Salyut 5. ஓகேவா? இது வந்து 1976 to 1977. இது வந்து சோவியத் குடியரசின் அஸ்மேஜ் வந்து திட்டத்தின்படி வந்து பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா? 1976 to 1977 சோவியத் குடியரசின் அல்மேஜ் திட்டத்தின்படி பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா? Salyut 5. ஓகேவா? அடுத்து வந்து 12வது டியாங்காங் 1 என்ற விண்வெளி நிலையத்தை வந்து 2011 வந்து சீனா ஏவியது. ஓகேவா? டியாங்காங் 1
விண்வெளி நிலையத்தை வந்து 2011 சீனா வந்து ஏவியது. இதுதான் வந்து இது வந்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்குது. ஓகேவா, இது வந்து உலகத்துலேயே வந்து இது வந்து மூணாவதாக வந்து விண்வெளி நிலையத்தை ஏவியதில் வந்து மூணாவது இடத்துல இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து டைனமோவை கண்டுபிடித்தவர் யாருன்னா மைக்கேல் பாரடே. ஓகேவா, மைக்கேல் பாரடே. மின்னூட்டத்தின் அழகு என்னென்னா கூலும். மின்னூட்டம்ங்கிறது வேற, மின்னோட்டம் இது வந்து மின்னூட்டம். மின்னூட்டத்தின் அழகு கூலும். இதே மின்னோட்டத்தின் அழகுனா ஆம்பியர். அது வந்து ஆல்ரெடியே பார்த்தாச்சு ப்ரீவியஸ் வீடியோவில், இப்போயே வந்து பின்னாடி வருது, அதே பாருங்கள். அடுத்து வந்து ஒரு கூலும். ஒரு கூலும்னா என்ன சொல்லுவோம்னா 6.625 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்களை மின்னோட்டத்துக்கு சமம். ஒரு கூலும்ங்கிறது எதுக்கு சமம்னா 6.625 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்களை மின்னோட்டத்திற்கு சமம். ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து 15வது பாருங்கள். இது வந்து மின்னோட்டத்தோட அழகு, மின்னோட்டத்தோட அழகு ஆம்பியர். இது வந்து ஆம்பியர் தான் கண்டுபிடிச்சார். அவர் எந்த நாட்டுக்காருன்னா பிரெஞ்சு நாட்டுக்காரர். ஓகேவா, அடுத்து வந்து ஓம் விதி. ஓம் விதி கண்டுபிடிச்சாருன்னா ஜார்ஜ் சைமன் ஓம். ஓகேவா, அதனால தான் வந்து ஓம் விதி வந்துச்சு. இது ஓம் விதி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமன்பாடு என்னென்னா V=IR, இதுதான் ஓம் விதி. அடுத்து வந்து ஜூல் வெப்ப விதினா என்னென்னா H=VIT. ஓகேவா, VIT. இதில் வந்து விக்கு பதிலாக ஓம் விதி, V=IR சப்ஸ்டியூட் பண்ணோம்னா H=Vக்கு பதிலாக IR இன்ட்டு இங்கே IN டீம் போட்டோம்னா H=I²RT. ஓகேவா, இப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்து வந்து 18வது மின்திறனின் அழகு. மின்திறன் அழகு வாட், மின்திறன் பாருங்க, மின்திறன் அழகு வாட், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து மின் கலத்தை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா வோல்டா. ஓகேவா, அடுத்து வந்து கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா ஹென்ரி பெக்கோரல். எப்போன்னா 1896. 21வது ரேடியம் புலோனியம். இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா மேரி கியூரி, பியூரி கியூரி, இரண்டு பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது வந்து லேடி, இது வந்து ஜென். ஓகேவா, அடுத்து வந்து அணுக்கரு பிளவு. அணுக்கரு பிளவுன்னு என்னென்னா அணுக்கரு பிளவு கண்டுபிடிச்சது யாருன்னா ஆட்டோகான் மற்றும் ஸ்ட்ரஸ்மேன். ஓகே, ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாங்க. ரெண்டு பேரும் வந்து ஜெர்மன் நாட்டுக்காரங்க. 1939 கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, அணுக்கரு பிளவு வந்து விளக்குனது, இங்கே ரெண்டு பேர் தான் விளக்குனாங்க. அடுத்து வந்து 23வது கொஸ்டின் பாருங்கள். அணுக்கரு இணைவு. அணுக்கரு என்னென்னா 10⁷ கெல்வின் வந்து மீவர் வெப்பநிலையில் வந்து நிகழும். ஓகேவா, 10⁷ கெல்வின் வெப்பநிலையில் தான் அணுக்கரு இணைவு வினை வந்து நிகழும். இது எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜன் குண்டில் வந்து என்ன வினை நடக்குது, அணுக்கரு இணைவு வினை நடக்குது. ஓகேவா, ஹைட்ரஜன் குண்டில் அணுக்கரு இணைவு வினை வந்து நிகழுது. ஓகேவா, அடுத்து வந்து 24வது பாருங்கள். கதிரியக்கத்தின் அழகு. கதிரியத்தின் அழகு வந்து ராஞ்சன் நோட் பண்ணிக்கிங்க, முக்கியமானது. அடுத்து வந்து இந்த ஒரு ராஞ்சன் என்னென்னா 1 கிராம் காட்டில் வந்து 1.6×10⁻½ ஜோடி அயனிகளை வந்து உருவாக்கக்கூடிய கதிர்வீச்சின் அழகு தான் வந்து ஒரு ராஞ்சன் சொல்கிறோம். ஓகேவா, நல்லா பார்த்துங்க. 1 கிராம் காட்டில் வந்து 1.6×10⁻½ ஜோடி அயனிகளை உருவாக்கக்கூடிய கதிர்வீச்சின் அழகு தான் வந்து ஒரு ராஞ்சன் சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து வந்து 25வது கொஸ்டின் பாருங்கள். கதிர்வீச்சோட பாதுகாப்பு எல்லை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 250 மில்லி ராஞ்சன். ஓகேவா, ஒரு வாரத்துக்கு வந்து 250 மில்லி ராஞ்சன் ஆகும். அடுத்து வந்து 26வது மின்காந்த தூண்டல் ஆய்வு செஞ்சது யாருன்னா, மின்காந்த தூண்டல் ஆய்வு யார் செஞ்சாங்கன்னா ஒயர்ஸ்டெட். பிளம்மிங் இறக்கை விதி என்னென்னா பெருவிரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல். இதை மூணையும் வந்து ஒன்றுக்கு செங்குத்தாக வச்சுக்கிட்டு வச்சோம்னா அது வந்து பெருவிரல். இது வந்து நடுவிரல் வந்து உங்களை நோக்கி இருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நடுவிரலுங்கிறது வந்து மின்னோட்டம். நடுவிரல்னால் மின்னோட்டம் திசையை குறிக்கும். பெருவிரலுங்கிறது வந்து இயக்க திசையை குறிக்கும். இதே வந்து ஆள்காட்டி விரலுங்கிறது வந்து காந்தப்படத்தோட திசையை குறிக்கும். ஓகேவா, நடுவிரல்னா மின்னோட்டம், பெருவிரல்னா இயக்கத்திசை, ஆள்காட்டி விரல்னா காந்தப்புலம். இதை வந்து நல்லா பார்த்துங்க. அடுத்து வந்து 28வது மின்னோட்டத்தின் திசையை மாற்றுவது. மின்னோட்டத்தின் திசையை மாற்றுவதுக்கு பேர் என்னென்னா திசை மாற்றி மின்னோட்டத்தோட திசையை மாற்றுவது திசை மாற்றி. ஓகேவா, அடுத்து வந்து மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல் என்னென்னா கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்த பயம் மாறும்போது அதில் வந்து மின்னியக்கு விசை தூண்டப்படும். இது பேர் தான் மின்காந்த தூண்டல். ஓகேவா, அடுத்து வந்து 30வது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். இது வந்து ஆல்ரெடியே பார்த்துருக்கிறது, முக்கியமானது. I=R, படுகோணம்னா I, எதிரொலிப்பு கோணம்னா R, இது ரெண்டும் சமம். ஓகேவா, அடுத்து வந்து 31வது ஒளி வந்து வெற்றிடத்தில் வந்து எவ்வளோ திசைவேகத்தில் செல்லும். அதாவது ஒளியின் திசைவேகம் தான் இது, 3×10⁸ மீட்டர் பை செகண்ட். இது வந்து முக்கியமானது, நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து குவிய தொலைவு. குவிய தொலைவுன்னு என்னென்னா லென்ஸின் ஒளி மையத்திலிருந்து அதன்
முதன்மை குவியம் வரை உள்ள தொலைவு ஓகேவா? லென்ஸோட ஒளிமயத்திலிருந்து அதன் முதன்மை குவியம் வரையான தொலைவு தான் குவிய தொலைவுன்னு சொல்கிறோம் ஓகேவா? அடுத்து வந்து 33, லென்ஸின் திறன் என்னென்னா லென்ஸோட குவிய தொலைவோட தலைகீழி, அதுக்கு பேர் தான் லென்ஸோட திறன். அதாவது லென்ஸின் திறன் என்ன சொல்லணும்னா குவிய தொலைவோட தலைகீழி போட்டோம்னா லென்ஸோட திறன் கிடைக்கும். அடுத்து வந்து 34, ஹப்புள் வான் தொலைநோக்கி, அது வந்து எப்போ வந்து வானிலை நிலைநிறுத்தினாங்கன்னா 1990 ஏப்ரலில் வந்து வானிலை நிலைநிறுத்தினாங்க. இது வந்து 1993 202 இந்த ஆண்டு வரைக்கும் வந்து 4 முறை இது வந்து பராமரிப்பு செஞ்சாங்க ஓகேவா? 1993 இடையே வந்து 4 முறை வந்து இதை வந்து பராமரிப்பு செஞ்சாங்க. அடுத்து 35, கிட்ட பார்வை தூர பார்வை வந்து முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கிட்ட பார்வைன்னா சாரி, கிட்ட குழி தோண்டி எட்ட குவி, இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா கிட்டனா குழி, எட்டானா குவி, கிட்ட பார்வைன்னா குழி லென்ஸ், தூர பார்வைன்னா குவி லென்ஸ் ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பத்தாம் வகுப்புன்னு இல்லை, இப்போ வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே. வந்து மேக்ஸிமம் வந்து இதுலேருந்து தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓகே. நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து கீழே வந்து ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்துகிறேன். அது வந்து டெய்லி வந்து டெஸ்ட் கொஸ்டின் போடுவேன், நீங்கள் வந்து டெய்லி ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.